இன்னைக்கு இங்க வரும்பொழுது அம்மையிட்ட அப்பாட்ட சொல்லிட்டு வந்தேன், ஆண்டவர் என்னை அழைத்தது உண்மைனா இந்த நாள்ல நான் கட்டாயமா எனக்கு ஒரு வல்லமை வேணாம், நான் இந்த நாள் இதுவரை நான் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்தது போதேன்னு சொல்லி அப்படி ஒரு முடிவோட தான் வந்தேன். இப்ப அழைக்கு இன்னைக்கு இருந்த பிரசங்கம் எல்லாமே எனக்கு ஏத்த மாதிரியே தான் இருந்தேன். இதுல வரும்போது அன்னைக்கு ஆண்டவர் சிலுவையில மறுத்து அந்த ரத்த காட்சியை பார்த்ததும் என்னால தாங்க முடியல, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. ஆண்டவர் என்ன தொட்டதை நான் உணர்ந்தேன். இனி ஆண்டவருக்கு வாழணும்னு ஒரு முடிவோட தான் இங்கே வந்தேன். சந்தோஷமா இருக்க. பேர் என்ன ராஜா? பபிஸ் காட்சன். அப்பா அம்மா இருக்காங்களா இங்க? அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்பா அம்மா கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம், எவ்வளவு சந்தோஷம் பிரதர். உங்க பிள்ளைய பாருங்க, விரும்பினதை பெற்றுக்கொண்டான், கைகளை சாட்டி. இதுக்கு முன்னாடி அபிஷேகம் பெற்றேன், இழந்துட்டேனே. அப்புறம் இப்போ ஜபத்தில் எனக்கு அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். இதில் வந்து நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு காரணம் என்ன, அப்படியே தொட்டது அவனை சந்தோஷமா இருக்க. இயேசுப்பாவுக்கு ஜீவிப்பேன், கண்டிப்பாக போற மாட்டேன். கைகளை தட்டி சுத்தம், பெரிய ஒரு வெளிச்சம் என்னை அப்படியே தூக்கி கொண்டு போனவன் இருந்து நான் இதற்காக இயங்கின நாள் நிறைய நாள். அவர் ஓத்திரப்பட்டவனுடைய ஓத்திரத்தை அற்பமா எண்ணாமலும் அருவறுக்காமல் இருக்கிறது. அல்லேலூயா. பல இடங்கள்ல நான் கண்டிப்பா வாங்கணும்னு இல்ல வைராக்கியத்துல இருந்தேன், கிடைக்கல. சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் இருந்து கண்டிப்பா வாங்கணும், வாங்க போக கூடாது. இயேசுப்பாவுக்கு வாழ்வீங்க கண்டிப்பா. கைகளை சட்டி என்ன சொல்லுங்க. எனக்கு ஒரு அதிசயம் போல தோணுதான். பல தடவை எனக்கு ஒரு போராட்டத்துல ஆண்டவர் எங்களுக்கு இந்து குடும்பத்துல இருந்து என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் சர்ச்சில், கொச்சியோட வீடு. ஆனா நான் ஆண்டவர் கிட்டே பல பிரச்சனையில இருந்து நல்ல சுகம் இல்லாயி நான் அங்கோட்டு போக வேண்டிய என்ன தங்க அப்ப என்ன இவ்வளவு தூரம் என்ன விளந்தந்தனே பாதுகாத்து வச்சிருக்காரு. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. வியாதியில இருந்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனசு நிலையில எடுத்தேன். இருந்தாலும் இந்த அபிஷேகம் எனக்கு வர என் புருஷம் வந்து வீட்டுல ஒரு ஜபம் இல்லை. என் புருஷம் வந்து மது குடினாலே ஒரே கட்சி இங்கிலீஷ் பேசிட்டு இருப்பாரு. ஆனா அந்த எனக்கு ஒரு ஜபமும் இல்லை ஒன்னும் இல்லை. அபிஷேகம் கிடைச்சதை மாறிட்டு நான் 3-4 நாள் கொண்டு எனக்கு வசதி இல்லை போகும்பா. இருந்தாலும் 4 நாள் கொண்டு நடந்தங்கள் இந்த சர்ச்சுக்கு எனக்கு போகணும்னு சொல்லி நீங்க சிஎஸ் சர்ச்சில் முன்னாடி வந்துட்டு இருந்தியா, அந்த இதனால எனக்கு இந்த கூட்டத்துக்கு கலந்து கொள்ளணும். நான் நடந்து ஒரு நாள் நடந்து போயிருக்கேன் 10:30. சரி, என்ன எனக்கு ஆண்டவர் இன்னும் எனக்கு என்ன நடந்துட்டே தெரியல. இங்க நீங்க வளர்ச்சியா நான் இதுல வந்தேன், எனக்கு ஒரு வல்லமை அடைந்தது போல இருந்து என்ன எனக்கு தெரியல. சந்தோஷமா. உங்க பேர் என்னமா? புஷ்பா. புஷ்பத்தை இயேசுத்தம் அபிஷேகம் நிரப்பி இருக்கிறார். ஒரு ஆள் கொஞ்சம் தண்ணி கொண்டு ஊத்துனது போல இருந்தது, அப்படி குளிர்ந்த தண்ணி. ஆமா, குளிர்ந்த தண்ணி அட்டு சரீரம். தூர தேசத்திலிருந்து ஒரு நற்செய்தி, உடாய்த்து போன ஆத்மத்துக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். கைகளை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா. பரிசுத்தாவின் வல்லமினான் பிள்ளை. உங்க பேர் என்னம்மா? சாந்த குமாரின் பெயர் சொல்லி அழைத்து ஆண்டு அபிஷேகித்திருக்கிறார். சாந்த குமாரை இழந்ததை தேவன் மறுபடியும் திரும்பி தருகிறார். நீங்கள் இனிமேல் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கைகளை தட்டி. God to the power of the devil. Hello.